தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கிய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுசேசிய டெக்னாலஜியை பற்றி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அணுசேசிய டெக்னாலஜி அதனுடைய ஸ்கோப் என்ன என்ன சேலரி வரும் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் இது என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து இந்த படிப்பை எடுத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த அனுசேசிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடம் முழுமையான படிப்பு யூஜி கோர்ஸ் வந்து மூன்று வருடம் வந்து இதுக்கு இருக்குது இதற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம படித்தா போதும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தாவே நமக்கு போதுமானது மதிப்பெண் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கண்டிப்பாக இதில் படிச்சிருக்கணும் ஃபீஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தோராயிரம் வரைக்குமே வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறாங்க டிபெண்டிங் அப்பான் த காலேஜஸ் சில காலேஜஸில் கம்மியாக இருக்கும் சில காலேஜஸில் வந்து அதிகமாக இருக்கும் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்பவே நல்லது சரி இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த கா கோர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளாக நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மயக்க மருந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து அனுஸ்தேசிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் அவசர அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த எமர்ஜென்சி கேர் அந்த எமர்ஜென்சி கேரில் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவு இதை பற்றி கற்றுக்கொள்ள இவங்களால் முடியும் மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவ தொழில்நுட்பம் தொடர்பான நிறைய பாடத்திட்டங்கள் இதில் இருக்குது அதை பற்றி முழுமையாக இவங்க தெரிஞ்சுக்கலாம் நோயாளிகளை வந்து எப்படி வந்து கண்ணியமாக கவனிச்சிக்கணும் அப்படின்றதையும் கூடுதல் திறனை வந்து இவங்களுக்கு வளர்க்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர் ஆப்ரேஷன் தியேட்டர் ஐசியு இதில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ண ஒரு ஹெல்ப்பராகவும் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு கூடவே இருந்து அதை கவனிச்சிக்கிற பொறுப்பும் வந்து இவங்களுக்கு இருக்குது தேர்ட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இவங்களால் பெற முடியும் அனுஸ்தேசியா எக்யூப்மெண்ட் பற்றி இவங்க முழுசாக தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இது அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா இந்த மயக்க மருந்து கொடுக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது எந்த அளவு வந்து மயக்க மருந்து உபயோகிக்கணும் இந்த நோயாளிகளுக்கு எந்த அளவு கொடுத்துருந்தால் இவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் அவங்க முழுமையாக படித்து தெரிஞ்சிருப்பாங்க அதை வச்சு தான் அந்த நோயாளிக்கு அந்த அனுஸ்தேசியா அப்படின்ற அந்த மயக்க மருந்து அவங்க கொடுக்கறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ இதை பற்றி இவங்க முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் நோயாளியின் நிலையை பொறுத்து அந்த மருந்து அளவை வந்து இவங்களால் நிர்ணயிக்க முடியும் ஆப்ரேஷனுக்கு முன்னால் வந்து நோயாளியை தயார்படுத்தி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிட்டு அவங்கள பத்திரமா ஆப்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து அவங்கக்கிட்ட கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கிற அனைத்து பொறுப்புமே இவங்களை சார்ந்ததாக கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோட கண்காணிப்பில் இவங்க இருப்பாங்கன்னா முழுக்க முழுக்க மருத்துவர் டாக்டரோட கண்காணிப்பிலும் நர்சஸ்லாம் மற்ற நர்சஸோட கண்காணிப்பிலும் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இது ஒரு நல்ல கோர்ஸ் தான் இதை முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்ஸு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டு இது எல்லாமே வேலை வேலைவாய்ப்புனது கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயக்க மருந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியன் அப்படின்ற பேரில் இருப்பாங்க அதே போல் ஒரு மெடிக்கல் கன்சல்டண்ட்டாக இவங்களால் இருக்க முடியும் கிளினிக்கல் அசோசியேட்டாக இருக்க முடியும் அப்புறம் அனுஸ்தேசியா டெஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குரிய அசிஸ்டண்ட்டாக இவங்க இவங்களால் இருக்க முடியும் அசோசியேட் கன்சல்டண்ட்டாகவும் எங்களால் இருக்க முடியும் இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு கிளினிக்கலு இது இல்லாமல் வந்து ஒரு மெடிக்கல் மெடிக்கல் காலேஜஸ்ஸு இந்த மாதிரி இடத்துங்களையும் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதனால் இது ஒரு நல்ல கோர்ஸாக தான் இருக்குது ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது இது ஏன்னா ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னு சொல்கிறதுனால எப்பயுமே வேக்கன்சி இதுக்கு உண்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை முடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சேலரி வந்து இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்குமே எங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு